இன்று தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிக்கும் காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நாம் தற்போது மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதி ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கும். குறிப்பா ஸ்டெல்லா மெரிஸ் வாக்குச்சாவடி மையத்தில் இப்போது நம்ம இருக்கோம். இங்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. இங்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 21 பேர், அதாவது குழந்தைகளோடு வந்திருக்கிறாங்க. 15 வாக்காளர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒன்றாக குடும்பத்தோடு வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுவோம். ஐயா, நீங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த 15 பேர் வந்து ஒன்னா வந்து ஓட்டு போடுறீங்க, எப்போது இப்படிதான் பண்ணுவீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்பவுமே இப்படிதான், 77 77 நிச்சயமா நாங்கள் இங்கதான் வந்து போடுவோம். எங்களுடைய இது இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் பசங்க இண்டிஜுவலான மாதிரினா அது ஒரு விஷயம். எப்பவுமே இந்த இடம், ஏன்னா எங்கள் பூர்வீகம் இதை தானே விட்டு, எங்கள் அம்மா வாழ்ந்த இடம், எங்கள் அப்பா வாழ்ந்த இடம், அதனால தான் இங்கே தான் நாங்கள் போடுறோம். இது எதோ தொடரும். நீங்கள் ஒன்றா வந்து ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடக்கூடிய முடிவு அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட நபர் சார்ந்ததாக தான் இருக்குதா? நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது. அவங்க சொல்லலாம், இது போட்டால் பண்ணலாம், இப்படி போட்டால் பண்ணலாம்னு சொல்லலாம். அவங்க இண்டிவிஜுவல் உள்ளே போடும் போது அது நம்ம ஒன்றும் கருக்க முடியாது. நம்ம மனசுக்கு என்னவோ கரெக்டாக செய்யணும். உங்கள் குடும்பத்தில் ஒரு இளம் தலைமுறை வாக்காளர் இருக்கா, அவங்ககிட்ட கேட்குறேன். இப்படி குடும்பத்தோடு வந்து போடுறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் ஜனநாயக கடமையும் இப்படி சேர்ந்து வந்து ஃபேமிலியாக வந்து நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ இது வந்து ஆக்சுவலி எல்லா சிட்டிசனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து போடும் போது இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி எல்லாரும் ஒர்க் இதில் அவங்கவுங்க இதில் ஸ்பிளிட்டாக இருக்கும் போது இது ஒரு நேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஓட்டிங் ரைட்ஸோட பண்ணும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். மேடம், நீங்கள் சொல்லுங்கள் மேம், ஒரு குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷனாக ஒரு திருவிழா மாதிரி வந்து, ஜனநாயக திருவிழா தான் இது, அதனால எங்க அம்மா இருக்கிற மாதிரி, எங்க அப்பா இருக்கிற மாதிரி அந்த உணர்வோடு தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா கலந்து இங்கே வந்து நாங்கள் தொடர்ந்து வாக்களிங்க. தேர்தலில் பல சுவாரஸ்யங்கள் இருந்தாலும், இது போன்று இன்றைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி அதிகரிச்சிருந்தாலும் கூட, இந்த ஜனநாயக திருவிழாவை குடும்பத்தோடு வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி இதை தொடர்ந்து இதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது வந்து ஜனநாயகத்திற்கு மேலும் வலிமை சேர்க்கிறதா அமைகிறது.